ஹலோ ஆல், வணக்கம். நான் தீபா ஈஸ்வர். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலையை எப்படி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம். எங்களுக்கு இங்கே இந்த மாதிரி ஜிப்லாக்கில் தாங்க கிடைக்கும். அதுலேயே வரும்போதே பாதி வாடிடும். இதில் பார்த்திங்கன்னா நிறையா வாடின கருவேப்பிலை இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிடுறேன். நம்ம இந்த மாதிரி வாடின கருவேப்பிலை இல்லைன்னா கூட தண்ணியோட அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கூட இருக்கிற எல்லா கருவேப்பிலையும் சேர்ந்து வீணாயிரும். அதனால் ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சிடலாங்க. நம்ம அதெல்லாம் எடுத்து வச்சது போக மீதி இருக்கிறத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம இப்போது ட்ரை பண்ணிடலாம். நான் வந்து தனித்தனியாக உருவி எடுத்து வச்சுருவேன். நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக ட்ரை பண்ணி வச்சா தான் உங்களுக்கு அழுகல் வராது, சீக்கிரம் கிட்டும் போகாது. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். இந்த மாதிரி நான் தனித்தனியாக உருகி காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வைப்பேன். இந்த மாதிரி தனித்தனியாக உருகுந்தும் நான் நல்லா பரப்பி விட்டுட்டு நான் சின்னதாக ஒரு பேப்பர் டவல் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி எடுத்துடுறேன். நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் ஃபேன் கடியில் வச்சுட்டேன்னா இன்னும் மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிரும். நல்லா காஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாதி தண்ணி போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன், ஒரு 10 நிமிஷம் ஆட்டம் வச்சுருந்தா நல்லா ட்ரை ஆயிரும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதனால் நான் ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்றேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு பக்கமாக அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.